எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த அப்படியில் நம்ம பார்க்க போகிறோம்னா, மேயாதமான ஆடை போன்ற வெற்றி படத்தை எடுத்த நம்ம ரத்னகுமார் இயக்கத்தில் நம்ம சந்தன சார் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க குழு குழு. இந்த படத்தை இப்போதைக்கு July 29 திரைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம லெஜண்ட் சரணா நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க த லெஜண்ட் அந்த படத்தை July 28 தியேட்டருக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆக மொத்தம் இந்த குலு குலு, அதுக்கடுத்து நம்ம லெஜண்ட், இந்த ரெண்டு படமும் ஒன்றா வெளிவந்து ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்க போகுது. லெஜண்ட் மூவிக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த குலு குலு மூவி பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய சேட்டலைட் அதுக்கடுத்து டிஜிட்டல் ரைட்ஸை யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவளாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்தை அவங்களே இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை நம்ம சன்டிவி வாங்கியிருக்காங்க, ஓடிடி ரைட்ஸை நம்ம சன்எக்ஸ் வாங்கியிருக்காங்களாம்மா. தியேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு உங்களுக்காக இந்த குலு குலு படம் சன்எக்ஸில் வரப்போது. சன்எக்ஸ் ஒரு படத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன், வேறு எந்த ஓடிடிலையுமே அந்த படம் வராது, அது அப்பறப்பட்டு போச்சுன்னு. ஆனால் ஓஸ் ஓடிடியில் வரும், அது அப்பறப்பட்ட பிரச்சனை. ஆனால் மற்ற ஓடிடியான அந்த சிம்பிளி சோத், அதுக்கடுத்து டென்ட்டு கொட்டா போன்ற அந்த ஓடிடியில் இந்த படம் வராது. ஒன்லி ஆன் சன்எக்ஸில் மட்டும்தான் அந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ சினிமாஸில் அந்த படம் வரும், அது அப்பறப்பட்டு போச்சுன்னு. ஆக மொத்தம் இந்த குலு குலு படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நம்ம சன்எக்ஸ் வாங்கியிருக்காங்க. தியேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு உங்களுக்காக இந்த படம் சன்எக்ஸில் வரப்போது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஃபஸ்ட்டு July 29 தியேட்டருக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த குலு குலு மூவிக்கு எந்தளவுக்கு எதிராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.